இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு. யாழில் குருநகர் பகுதியில் வெடித்துச் சிதறிய எரிவாயு அடுப்பு. சுகாதார சேவை தொழிற்சங்கங்கள் இன்று எடுக்கவுள்ள அதிரடி தீர்மானம். தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகள் 7 நாட்களின் பின் பொதுவான பரீட்சை மண்டபங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும். மின்சாரத்தை சிக்கனப்படுத்த எடுக்கப்பட்டு அதிரடி நடவடிக்கை. இலங்கைக்கு மற்றொரு சர்வதேச நெருக்கம். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். உலக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவா மாகாணத்திலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். மன்னாரிலிருந்து காங்கை சுங்கரை, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. யாழில் எரிவாயு வெடிப்பு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழின் குருநகர் பகுதியிலுள்ள வீடொன்றில் நேற்று தினம் சமையல் எரிவாயு அடுப்பானது அணைக்கப்பட்டிருந்த நிலையிலும் வெடித்துச் சிதறிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தின் போது அருகாமையில் இருந்து யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது. சுகாதார சேவை தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணிப்புறக்கணிப்பை கைவிடுவது தொடர்பில் இன்று அதன் நிறைவேற்றுக் குழு ஆராயவுள்ளது. இருப்பினும் சுகாதார அமைச்சர் இறுதியாக தங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் குறித்து எழுத்து மூல ஆவணத்தை தம்மிடம் கையளிக்க வேண்டும் என அதன் இணைப்பாளர் ரவிக்குமுதேஷ் தெரிவித்துள்ளார். அந்த ஆவணம் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பணிப்புறக்கணிப்பை கைவிடுவது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி தாதியர், இடைநிலை மற்றும் நிறைவுகான் சேவை உள்ளிட்ட சுகாதார சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையிலிருந்து அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் நேற்று விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றுக்குள்ளான உயர்தர பரீட்சார்த்தியின் PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனையை முன்னெடுத்து அதன் முடிவுகள் கிடைக்கப்பெற்று 7 நாட்களில் பின்னர் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று விசேட வைத்திய நிபுணர் சித்ரமானுடி சில்வா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான மாணவர்களுக்கு எந்தவித தடையுமின்றி பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். இவர்களுக்காக சகல மாவட்டங்களிலும் 1 அல்லது 2 என்ற அடிப்படையில் 29 விசேட பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பரீட்சைக்கு தோற்றியுள்ள பரீட்சார்த்திகள் 7 நாட்களின் பின்னர் தொற்றிலிருந்து குணமடைந்தால் வீடுகளுக்கு சென்று தமது பொதுவான பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும். PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனையை முன்னெடுத்து அதன் முடிவுகள் கிடைக்கப்பெற்று 7 நாட்களின் பின்னர் இந்த பரீட்சார்த்திகள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர். இவ்வாறான நடவடிக்கைகளில் இதுவரையில் எந்தவித சிக்கலும் ஏற்படவில்லை. அதேபோன்று தொற்று அறிகுறிகள் காணப்படுகின்ற அல்லது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பரீட்சார்த்திகளுக்காக சகல பரீட்சை மண்டபங்களிலும் விசேட அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின் விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை மிச்சப்படுத்துங்கள் என பொது பயன்பாடு ஆணைக்குழு விளம்பரம் மேற்கொண்டு வருகின்றது. இந்த விளம்பரத்தில் இருளை எதிர்கொள்ளாமல் ஒரு மின் விளக்கையாவது அணைத்து மின்சாரத்தை சேமிக்குமாறு நாட்டு மக்களை பொது பயன்பாடு ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மாலை 6 மணி முதல் 10 மணி வரை மின்சார கேபிள்கள், மின்சார அடுப்புகள், மின்சார ஹீட்டர்கள், சலவை இயந்திரங்கள் மற்றும் குளிரோட்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ஆணைக்குழு மக்களிடம் கோரியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கு அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறினால் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதற்கு இலங்கை கத்தோலிக்க திருத்த சபை தயாராகவே உள்ளது என கொழும்பு மறைமாவட்ட அருட்தந்தை ஸ்ரீல் காமினி குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 3 ஆண்டுகள் ஆகவுள்ள நிலையில் இதற்கான நீதி இதுவரை கிடைக்காமை குறித்தும் அடுத்த கட்ட முன்னகர்வுகள் குறித்தும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எமது இந்த
நீதிக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை கத்தோலிக்க திருத்த சபைக்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்டகை தனது பூரண ஆதரவை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த விடயம் குறித்து சர்வதேச சமூகத்துக்கும் வெளிநாட்டில் வாழும் இலங்கை கத்தோலிக்கர்களுக்கும் விளக்கமளிப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சர்வதேசத்தின் ஆதரவை பெறுவது என்பது நாட்டை காட்டிக் கொடுக்கும் முயற்சியாக கருதாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கருத வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். யார் ஆட்சியில் இருந்தாலும் நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் பணவீக்கம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதுடன் அமெரிக்காவின் மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் திட்டமிட்ட மார்ச் மாதம் வட்டி விகிதத்தை உயர்வை அவசரகால அடிப்படையில் வட்டியை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தங்கம் மீதான தேவை சற்று அதிகரித்துள்ளமையால் தங்கம் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் பணவீக்கம் தரவுகள் வெளியான பின்பு சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $1,825 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் $1,858.65 உயர்வடைந்துள்ளது. அடுத்த 12-15 மாதங்களில் வெள்ளி விலையானது 25% அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் முடிவுக்கு வந்துவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனோம் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகையில் 70% மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுமாயின் கூடிய சீக்கிரத்தில் கொரோனா தொற்று முடிவுக்கு வந்துவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாம் நிச்சயமாக நிறைவேறுவோமாயின் தீவிரமாக கட்டம் உண்மையில் முடிவுக்கு வந்துவிடும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது எமது கைகளிலேயே உள்ளது. இது வாய்ப்புக்கான விடயம் அல்ல, இது தேர்வுக்கான விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 70% மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி முடிக்க வேண்டும் என்ற இலக்கை ஜூன் அல்லது ஜூலைக்குள் அடைய எதிர்பார்ப்பதாகவும், அவ்வாறு நிகழுமாயின் கோவிட் தொற்றின் தீவிர தாக்கத்தை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு: யாழில் குருநகர் பகுதியில் வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்பு. சுகாதார சேவை தொழிற்சங்கங்கள் இன்று எடுக்கவுள்ள அதிரடி தீர்மானம். தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகள் 7 நாட்களின் பின் பொதுவான பரீட்சை மண்டபங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும். மின்சாரத்தை சிக்கனப்படுத்த எடுக்கப்பட்டு அதிரடி நடவடிக்கை. இலங்கைக்கு மற்றொரு சர்வதேச நெருக்கம். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். உலக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல்.